கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4 முதலாம் வசனத்தை சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர் என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி, அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 1:9 பவுல் சொல்லும் பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும், நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும், ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும், லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினார். போதகரும் அவன் மேலே இறக்கப்பட்டு 300 ரூபாய் கொடுத்தார். பின்னர் வெளியே காத்திருந்த மனைவியினிடத்திலேயும் உற்சாகமாக தனது உதவியை குறித்து அவர் பேசினார். 2 வாரங்கள் உருண்டு ஓடியது. அன்று அவர் எந்த மனிதனோடு பேசினாரோ அந்த மனிதனின் புகைப்படம் செய்தித்தாளிலே வந்தது. அவன் காவல் அதிகாரிகளாலே கைது செய்யப்பட்டிருந்தான். அது மட்டுமல்ல, 6 மாத காலமாக பல ஆலயங்களிலே சென்று இவ்வாறு போதகர்களை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் ஒத்துக்கொண்டான். இதை குறித்து வயது முதிர்ந்த மற்றொரு போதகரிடத்திலே இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்தில் இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமருமையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இன்று அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனங்களை குறித்து இன்று அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 யோவான் 4:2 பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலே தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர்
மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவகுமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ளப்போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்லுவார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். எங்கே? பெத்லெஹேமிலே. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன், பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லெஹேமிலே பிறந்த இயேசுபாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 பவுல் சொல்லுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பெற்ற ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர். அவர் சமாதான பிரபு. சிலுவேளை அவர் சிந்திய இரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 யோவான் 4:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலே தான் பேசுகிறார். 1 யோவான் 2:18 சொல்லும் பொழுது, பிள்ளைகளை, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்கிறார். பின்னர் 1 யோவான் 2:22 வரும்பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி 2 வழக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்லே, வெளிப்படுத்தின சேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய 2 மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. 2வதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த 2வது நபர் 1வது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓனாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த 2 நபர்கள்தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 யோவான் 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்.
பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். ஒன்றியவான் 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் ஆட்டுகிறார். நெல், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரியவிடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதினாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான, வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். டாக்டர் ஏ.டி. ராபர்ட்ஸன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கிறவன் கள்ள போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ளப்போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ள போதகர்களால் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது. சோத்திரம் இயேசு என்ற
தொடர்ந்து ஒன்றியவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையில இருந்தேன், அங்கே நல்ல பதவியிலே இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே இரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கே இருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே வேத ஆராய்ச்சியிலே கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். Romans 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Romans 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனிங்கள் Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 Corinthians 6:19 நான் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் கொரிந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இன்று இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது.
பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 யோவான் 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது, அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3 அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கையைத்தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவத்தன்மையை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது, எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதேபோல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள், பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்லுகிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்துச் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்க முடியாது. யோவான் 14:14 இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20:30-31 சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:7 வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே
தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல, மற்றும் ஒரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளலாம். சில விசுவாசிகள் ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருக்குள் வந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு உண்மையானது. உங்கள் வாழ்க்கையிலே உள்ள அன்பு உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். ஏசாயா 55:12.